ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது ஸ்பைஸ் இந்தியா ஆன்லைன். நான் உங்கள் முல்லை. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது எங்கள் வீட்டு ஸ்பெஷல் முட்டை தொக்கு ரெசிபி தான். இது குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான சைட் டிஷ். சாதத்தோடு வச்சு சாப்பிடலாம். சாம்பார், ரசம், தயிர் சாதம், இல்லை பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். சப்பாத்தியில் ரோல் பண்ணி சாப்பிடலாம். ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணியும் சாப்பிடலாம். முதல்ல இந்த தொக்கில் பரட்ட ஒரு 3-4 வெவிச்ச முட்டை தேவைப்படும். அப்புறம் தொக்கு செய்ய ஒரு ஜாரில் 1 கப் வெங்காயம் சேர்த்துக்கணும். அதனோட 1/4 கப் அரிஞ்ச பூண்டு சேர்த்துக்கலாம். பிறகு மிளகு 2-3 டேபிள்ஸ்பூன், கொஞ்சமாக சோம்பு, 10 கருவேப்பிலை சின்னதாக இருந்தால், பெருசாக இருந்தால் 6-7 சேர்த்துக்கணும். அதனோட தேவையான அளவு உப்பு. இந்த பொருளெல்லாம் சேர்த்த பிறகு ஒரு கெட்டியான வெழுது மாதிரி அரைச்சிக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. ஒருவேளை உங்கள் மிக்சர் ஜார் ரொம்ப பெருசாக இருந்து அரைக்க முடியலன்னா 1/4 கப் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்ச பொழுது இந்த மாதிரி ஒரு கெட்டி பதத்தில் இருக்கணும். ஒருவேளை நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா இது வதக்க கொஞ்சம் நேரம் ஆகும். அவ்வளவுதான். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கணும். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் அந்த விழுதை இதில் சேர்த்து நல்லா பரட்டி எடுக்கணும். வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நம்ம பச்சையாக வதக்காமல் அரைச்சதுனால அதோட வாசனை ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த சூடான எண்ணெயில் பெரட்ட பெரட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பச்சை வாசனை நீங்கிடும். ஒரு மிதமான சூட்டில் 3-4 நிமிஷம் கைவிடாமல் அப்படியே பெரட்டிகிட்டே இருக்கணும். இந்த விழுது வதங்க வதங்க இன்னும் கெட்டியான ஒரு பதத்துக்கு வரும். அது இல்லாமல் அதோட நேரம், அதோட கலர் வந்து நல்ல ஒரு இன்டென்ஸ், ஒரு டார்க் ப்ரௌன் ஷேடுக்கு வரும். ஓரளவுக்கு கெட்டி பக்குவம் வந்ததும் அதில் நம்ம மஞ்சள் பொடி சேர்த்து கொஞ்ச நேரம் பிரட்டணும். தொக்கு இன்றைக்கி நான் நான்ஸ்டிக் பேனில் செய்கிறதுனால அடி எதுவும் பிடிக்கலை. ஒருவேளை நீங்கள் இரும்பு பாத்திரம் இல்லை ஸ்டீல் பாத்திரத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அடி பிடிக்கும். அதனால் கைவிடாமல் கலரணும். 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஒரு கெட்டி பக்குவம், அதில் இருக்க தண்ணியெல்லாம் இழுத்துக்கும், எண்ணெய் திரிஞ்சு வரும். அந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு எடுத்திருக்க முட்டையை அதில் சேர்த்துக்கலாம். வெவிச்ச முட்டையை இந்த மாதிரி 2 வெட்டி அந்த மசாலாவில் படிகிற மாதிரி பரட்டி விடணும். முட்டையோட 1 பக்கம் ஓரளவுக்கு செவந்த அந்த மசாலா ஒட்டினதும் அதை பரட்டி போட்டு அதையும் 1 நிமிஷம் செவக்க விடணும். முட்டையை வெட்டும் பொழுது விழுற அந்த மஞ்சள் கருவியும் இந்த மசாலாலேயே சேர்த்து பிரட்டும் பொழுது அதோட வாசனையும் சுவையும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தொக்கில் வெவிச்ச முட்டை தான் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. முட்டையை நல்லா உப்பு போட்டு அடிச்சுட்டு அதை இந்த தொக்கில் ஊற்றி கூட பிரட்டலாம். அது இட்லி தோசைக்கெலாம் தொட்டுக்க அந்த பக்குவம் நல்லாயிருக்கும். முட்டை அந்த தொக்கில் ஓரளவுக்கு செவந்ததும் அதில் நம்ம கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். இலையை அப்படியே சேர்க்காமல், முழுசு முழுசாக சேர்க்காமல் இந்த மாதிரி வெட்டியோ கீனியோ சேர்த்திங்கன்னா அதோட வாசனை அந்த மசாலாவில் நல்லா இறங்கும். நான் இதில் 6-7 கருவேப்பிலையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக துண்டு போட்டு சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்து 1 நிமிஷம் பரட்டினதும் நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். அவ்வளவுதான், சுவையான முட்டை தொக்கு இப்போ தயாராகிடுச்சு. இதை சாதத்தோட பரிமாறலாம். அப்படி இல்லைன்னா சப்பாத்தியில் ரோல் பண்ணியும் சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா அது இதுவாக தான் இருக்கும். 10-15 நிமிஷத்துக்குள்ளே இதை செஞ்சு முடிச்சிடலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சேனலில் இருக்க மற்ற வீடியோஸையும் பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.